அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்போட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 நிமிஷத்துல ரொம்பவே சுவையான மோர்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க. இந்த மோர்குழம்பு செய்யறதுக்கு வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க. டக்குன்னு நம்ம நினச்ச உடனேயே இந்த மோர்குழம்பு செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மோர்குழம்பை ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த சுவையான மோர்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மோர்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நான் இன்னைக்கு வெள்ளை பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேங்க. இன்னைக்கு மோர்குழம்பு நான் வெள்ளை பூசணியில் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாங்க. காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும், அதுவரையும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ மோர்குழம்புக்கு தேவையான தயிர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை வந்து தண்ணி விட்டு நல்லா மோராக கலக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கலக்க விருப்பம் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட நல்லா நீங்கள் மோராக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு 1-2 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க. இது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம மோர்குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகாவும் இது கூட 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் துவரம்பருப்பு விழுது நம்ம இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஜார் அலம்பி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 6-7 நிமிஷம் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம துவரம்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அதோடய பச்சை வாசனைலாம் போய் இது நல்லா கொஞ்சளவுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுவரையும் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருந்தா அந்த மோரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. மோர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. இப்போ மோர் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மோர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது 1-2 நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பில் இருக்கும்போது நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. மோர்குழம்புக்கு தேங்காய் நல்லா தாளித்தா தான் மோர்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/5 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மோர்குழம்புல சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோர்குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான மோர்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த வெள்ளை பூசணி போட்டு செஞ்ச மோர்குழம்பை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளாக மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.